சடுதியா என்பது அநீதியான ஒரு விஷயம் அல்ல. சடுதியான எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது அது அநீதி நீங்கள் சொல்லலை. சடுதியாக ஒருத்தன் பணக்காரனா அதை மட்டும் அநீதின்னு சொல்கிறீங்க. ஆமாம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். ஸோ இந்த முதல் வாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து ஒரு தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். ஆமென், ப்ரைஸ் காட். ஸோ இந்த வருஷம் மெய்யாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிற வருஷமாக இருக்கும். சடுதியாய், ஆமென், ஆவியான ஒரு வருஷம். ஆமென், ஆவியானவரின் வருகிற இடத்துல சடுதியாய் என்று வருது. சடுதியா என்பது அநீதியான ஒரு விஷயம் அல்ல. சடுதியான எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது அது அநீதி நீங்கள் சொல்லலை. சடுதியாக ஒருத்தன் பணக்காரனா அதை மட்டும் அநீதின்னு சொல்கிறீங்க. ஆமாம். திடீர்னு ஒரு பெரிய நஷ்டம் வந்தால் அதை வந்து அநீதியாக சொல்ல மாட்டேன்றீங்க. 10 கோடி ரூபா அவருக்கு நஷ்டமாயிருச்சு சார்னு. ஆனால் 10 கோடி ரூபா திடீர்னு வந்தான் கட்டுங்க சார். ஆமாம், 10 கோடி ரூபா போகிறது தான் ஆச்சரியம், 100 கோடி ரூபா வர்றது வந்து ஆச்சரியம் கிடையாது. இனிமே அது ஆச்சரியம் கிடையாது. கையை தட்டுங்க. ஆமே ஆமே. ஸோ அதனால் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். தேவ சமூகத்துக்கு ஓடி வருவோமா, என்ன ஆண்டவரே இப்படிலாம் பண்ணிட்டீங்க, நம்ம எதுக்கெல்லாம் ரொம்ப யோசித்தோமோ அதெல்லாம் நினச்சி வெக்கப்படுவோமா, எப்படிலாம் குறுக்கு வழியில் திட்டம் போட்டோமோ அதெல்லாம் நினச்சி வேதனைப்படுவோமா, வெக்கப்படுவோமா, அவமானப்படுவோமா, சி இந்த காசுக்கு போயாடா இவ்வளோ வேலை பார்த்தோம், தேவன் எவ்வளவு பெரிய. அப்பொழுது உடைய எல்லா விதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைத்து நீ வெட்கப்படுவாய். இதுக்கு பேர் தான் பணத்தாலே அடிக்கிறது, இதுக்கு பேர் தான் நன்மையாலே மாத்துறது, நல்லதை செஞ்சு செஞ்சு அவனை சீ அப்படின்னு உணர வைக்கிறது. அதற்கு பிற்பாடு நீ விக்கிரகங்களை பார்த்து சீ போ என்று சொல்லுவாய். இனி உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லுவாய். அப்போ தேவனுடைய நன்மை தீமையான குணங்களை எல்லாம் மாற்றுகிறது. அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பியிருக்கிறது. அவரோடு இணைக்கப்பட்டவர்களாயிருங்கள். அவரால் உயிரூட்டப்பட்டவர்களாக இருப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். கரங்களை திட்டி கர்த்தர் நன்றி சொல்வோம். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமாம், எல்லாம் புதிதாயின. ஆமாம் சார், கர்த்தர் நல்லவர். ஸோ அதனால் பழசெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணுங்க. பழசுனா வந்து நீங்கள் சொல்கிற பழச சொல்லலை. போன மாதம் போன 4 மாதத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பழசுட்டான். அப்போ புதுசு என்ன செய்து உள்ள என்டர் ஆகுது. அதே மாதிரி தான் கழுவு கூட பழைய இறகுகளை உதிர்க்கிறது, புதிய இறகுகளால் என்ன செய்யப்படுகிறது, நிரப்பப்படுகிறது, வளர்கிறது. அதனால புதிய பலன் அடைகிறது.